வயநாடு நிலச்சரிவு குறித்து முன்கூட்டியே எச்சரித்ததாக மத்திய அரசு கூறுகிறது. கேரள அரசு அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறது. நிலச்சரிவு, அதீத மழை உள்ளிட்ட பேரிடர்களை துல்லியமாக கணிக்க முடியுமா? ஆய்வாளர்கள் கூறுவது என்ன என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மழை, நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு என பல்வேறு பேரிடர்கள் குறித்து முன்கூட்டியே கணிக்கும் தொழில்நுட்பங்கள் இந்தியா உள்ளிட்ட உலக நாடுகளிடம் இருக்கின்றன. வளர்ச்சியடைந்த நாடுகள் அதிநவீன தொழில்நுட்பங்கள் வைத்திருக்கின்றன. இந்தியாவிலும் அவைகள் இருக்கின்றன. ஆனால் அதன் துல்லியம் குறித்து எப்போதும் கேள்வி எழுவது வழக்கமே. அதிலும் குறிப்பாக வானிலை முன்னெச்சரிக்கை என்பதை ஓரளவுக்குத்தான் கணிக்க முடியும் என்கிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த். இதற்கு எடுத்துக்காட்டு கடந்த ஆண்டு சென்னை மற்றும் தூத்துக்குடியில் பெய்த அதி கனமழையை குறிப்பிடலாம் என்றும் அவர் கூறினார். இதுல நம்ம என்ன பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு என்ன பாத்தீங்கன்னா, கடந்த சில ஆண்டுகளாகவே பாத்தீங்கன்னா கடல் வெப்பம் அதிகமடையுது. திருப்ப திருப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன், மக்களுக்கு போரடிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்திய பெருங்கடல், அதாவது வட இந்திய பெருங்கடல், அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட பூமியிலேயே வந்து அதிக வெப்பமயமான கடல் பகுதின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெண்டு பகுதிகள் தான். இந்த ரெண்டு பகுதிகள் அவ்வளோ வெப்பமாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நமக்கு பெய்யக்கூடிய மழை நிகழ்வுகள் வலுப்பெறுது. ரொம்ப ஒரு அதீத தன்மை அதுக்கு வந்து உருவாகுது. காலநிலை மாற்றம் இது போன்ற பெரிய பேரிடர்களை ஏற்படுத்துகிறது என்கிறார்கள் ஆய்வாளர்கள். கனமழை, பலத்த காற்று வீசும் என கணக்கிட முடியும். ஆனால் காலநிலை மாற்றம் காரணமாக எவ்வளவு மழை பெய்ய போகிறது என்பதை துல்லியமாக கணக்கிடுவதில் சிக்கல் ஏற்படுகிறது என்கிறார் அண்ணா பல்கலைக்கழக காலநிலை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை பேராசிரியர் ராமச்சந்திரன். வயநாடில் நடந்தது வந்து இது வந்து காலநிலை மாற்றத்தால் ஏற்பட்ட கிளைமேட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ், அதாவது எதிர்பார்க்காத பேரிடர்வு, எதிர்பார்ப்புக்கு தாண்டிய பேரிடர்வை வந்து நீங்கள் வந்து கணக்கிட முடியாது. அதுக்கு இன்னைய வரும் நவீன உபகரணங்கள் எதுவும் இல்லை. அதனால் வந்து வானிலை அறிக்கை சொன்னதை விட கிட்டத்தட்ட 2000 மடங்கு அதிகமான தாக்கம் அங்கே வயநாட்டில். கனமழையின் அளவு, நிலச்சரிவின் பாதிப்பையோ முன்கூட்டியே அறிவதில் சிக்கல் இருக்கலாம். ஆனால் கனமழை பொழியும், நிலச்சரிவு ஏற்படும் என கண்டறிய முடியும். அப்போதே மிகவும் ஆபத்து நிறைந்த இடத்தில் உள்ள மக்களை வெளியேற்றினால் இதுபோன்ற துயர சம்பவங்களை தடுக்க முயலும் என்கின்றனர் பேரிடர் மேலாண்மை துறையினர். எதுலையுமே 100% கொஞ்சம் கஷ்டம்தான் சார். இப்போ மழை வருதுன்னு சொல்லுவாங்க, வராது. புயல் வரும்னு சொல்லுவாங்க, ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருவாங்க, ஆனால் மிஸ் ஆயிடும். நான் இன்னொரு விஷயம் சொல்றேன் சார், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் வந்து மழை பெஞ்சா ஸ்கூல் லீவ் விடுறது மட்டும் அவங்க வேலை இல்லைங்க சார். ஓப்பனாக சொல்கிறேன், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த பேரிடர்களை கையாளக்கூடிய ட்ரைனிங் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். லேண்ட் ஸ்லைடு ஆகிற அந்த செகண்ட் வரைக்கும் புயத்தலைமை ஃபுட்டேஜ்லாம் பார்த்தேன், பீப்புள் வந்து அந்த வல்னரபிள் ஏரியாவில் தான் இருக்காங்க. ஒரு மாப் க்ரௌடை வந்து ஒரு மொபிலைசேஷன் சேஃபான ஏரியாவுக்கு எவாக்குவேஷன் பண்ணலை, அதுதான் வந்து மிகப்பெரிய இவ்வளோ பெரிய மனித உயிரிழப்புக்கு காரணம். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வரும் சூழ்நிலையில் வரும் காலங்களில் பேரிடர்கள் குறித்த கணிப்பு துல்லியப்படும். இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கையாள்வதில் அரசுகள் மும்முரம் காட்ட வேண்டும் என்பதை அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியாளர்களின் கருத்துக்களாக உள்ளன. கடவுளின் தேசம் என்று அழைக்கக்கூடிய கேரள மாநிலம் ஒவ்வொரு பருவமழையின் பொழுதும் பெருவெள்ளம், நிலச்சரிவு உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை சந்தித்திருக்கிறது. அரசு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டாலும் பொதுமக்களுக்கு இதனை எதிர்கொள்வதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டியது அவசியமாகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுவுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.